பொதுமக்களுக்கு அன்போனாங்கள். நிறையா பேரண்ட்ஸ் கால் பண்ணுறப்போ, டாக்டர் என் குழந்தைக்கு சிஆர்பி இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிஆர்பி எலிவேட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி டயட் கொடுக்கணும்னு தெரியல, சிஆர்பி இருக்குது, ஹாஸ்பிட்டல் டெய்லியும் போய் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரோம், டாக்டர் என்ன பண்ணணும்னு தெரியல, குறையவே மாட்டேங்குது, அல்லது அஞ்சு நாள் ஆகுது, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பயப்படுத்துகிறாங்க, எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட கால்ஸ் ரிசீவ் ஆகிட்டே இருக்குங்க கன்சல்டேஷன்ஸில். ஸோ இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு ப்ரீவியஸாக ஒரு ரெண்டு மூணு சீரியஸ் நான் உங்களுக்கு அவேர்னஸ் டாக் வந்து கொடுத்துருந்தேன். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான உணவு முறைகள், சிஆர்பி இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ, பேஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விழிப்புணர்வு உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். முதல்ல சிஆர்பின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம், அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினால் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், இதுதான் இந்த இன்ஃபெக்ஷனை எங்கல்ஃப் பண்ணி ஃபாகோசைட் பண்ணும் அப்படின்னு நம்ம அதை செல் விழுங்குதல் செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சமயத்தில் இப்போ நம்ம பேசிக்காக எடுக்கக்கூடிய உணவுகள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடிய, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ஸாக தான் இருக்கணும். அப்போ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொதுவாக உங்களுடைய இம்யூனிட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதும், ஹெல்த்தை ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணி எனர்ஜியை குடிக்கக்கூடிய உணவாக தான் அது இருக்கணும். அதுவும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். இந்த மூணு க்ரைட்டீரியா ஃபில் ஆச்சு அப்படின்னாலே இந்த உணவு ஒரு ஆரோக்கியமான உணவாக அந்த நோய் தொற்றில் ஏற்பட்டிருக்கிற அந்த குழந்தைக்கு ஈஸியாக அவங்களோட அடுத்த கட்ட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டடி ஒன்று நடக்குது, ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குரூப்புக்கு ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய டயட்டை கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப்புக்கு அந்த ஹை ஃபைபர் இருக்கு இல்லையா, ஒரு குரூப்புக்கு முதல் குரூப்புக்கு அந்த ஹை ஃபைபர் டயட் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொடுத்தாங்க, இந்த சைடு ஒரு குரூப்புக்கு அந்த ஹை ஃபைபர் டயட் அப்படின்றத அந்த ஹை ஃபைபரே ஆர்டிஃபிஷியலாக நிறைய கேப்சூல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் கொடுத்தவங்களுக்கு யாரெல்லாம் இங்கே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹை ஃபைபர் டயட், அதாவது வெஜிடபிள்ஸ்லேயோ ஃப்ரூட்ஸ்லேயோ வீட்டில் இருக்க பழங்கள்லேயோ கொய்யாக்கள்லேயோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை எடுத்து இந்த டைமில் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்கான அந்த டயட்ஸாக எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான அளவில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எளிதில் சீக்கிரம் குறைஞ்சி வந்ததை அவங்க பார்த்தாங்க. ரெண்டாவது பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்க இன்னொரு பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயட்ஸ் எடுத்தவங்களுக்கு குறையவே இல்லை. இன்னொரு ஸ்டடி பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அதிகமாக கொழுப்பு, சுகர், சோடியம், ரீஃபைண்டு கிரெயின்ஸ்னு போட்டிருப்பாங்க, ரீஃபைண்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸில் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிஆர்பின்றது எலிவேட்டாக ரொம்ப அதிகமாகக்கூடிய விஷயத்தை அவங்க வந்து அந்த ஆராய்ச்சியில் கணிச்சாங்க. ஸோ இதனோட டேட்டா எல்லாமே உங்களுக்கு இங்கே உங்களையும் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டேட்டா வேணால் ஃபர்தராக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பொதுவாக இந்த மெக்கானிசம் பேஸ்ட் நமக்கு வந்து புரியலைனாலும், இந்த மாதிரியான டயட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தகவல்களை வச்சு நம்ம டயட்டை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு ஸ்டடி கூட பார்த்திங்கன்னா, மொத்தம் 4010 குழந்தைகளை வச்சு பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களில் என்னென்னா, ஒரு குரூப் அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரூப்புக்கு ஜென்ரலான உள்ள டயட்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டடி பற்றி க்ராஸ் செக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம். இதில் எப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்திருந்தீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணக்கூடிய அவுட்புட்டை தரக்கூடிய ஸ்டடியாக தான் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டைரி மில்க் சார்ந்த ப்ராடக்ட்ஸ், தானியங்கள் கிரைன்ஸ் கொடுத்தது, ஃப்ரூட்ஸ் எடுத்தவங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்தவங்க, இறைச்சி, மட்டன், மீட், சிக்கன், இந்த எந்த விஷயம்னாலும் சரி இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். அண்ட் அதர் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க, பவுடர்லலாம் கலக்கி குடிப்போம் இல்லையா, இந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இந்த சிஆர்பி அதிகமாக இருந்துச்சு இல்லையா, அந்த நபர்களுக்கு யாரெல்லாம் இந்த நபர்களில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்த மாதிரியான கிரெயின்ஸ், தானியங்களை அதிகமாக எடுத்தாங்களோ, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்தாங்களோ, இவங்களுக்கு இந்த அதிகமாக இருக்கிற சிஆர்பி நல்லா குறையிறத பார்த்தாங்க. இதுலேயும் குறிப்பாக தானியங்களுக்கு அதிகமான பவர், ரொம்பவே குறைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா அவங்க வந்து அதில் கணிச்சாங்க. ரெண்டாவது விஷயம், இன்னொரு கேட்டகரியில் பார்த்து இன்னொரு குரூப்புக்கு யாரெல்லாம் இந்த செரீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த திராட்சை, ஆரஞ்சு, சிட்ரஸ் ரிலேட்டடான பெரிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக புளிப்பு சார்ந்து, வாட்டர் மெலான் சார்ந்து, இந்த மாதிரியான
புளிப்புனா எக்ஸ்க்ளூசிவ் லெமன் லெவலுக்கு ரொம்ப புளிப்பாக போயிடக்கூடாது. பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தை சொல்லக்கூடிய சாத்தக்குடி அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி நோய் நிலையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சளி பிடிக்குது அப்படின்னா சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த விஷயத்தோடு நம்ம ரொம்ப நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் சிஆர்பி நல்லாவே குறைஞ்சதாக பார்த்தாங்க. மேலே உள்ளதை விட இதில் கொஞ்சம் இரண்டாம் கட்டம்தான் நல்ல ஒரு மீடியமாக தான் குறைஞ்சது. பட் நான் சொல்கிறது சாத்துக்குடி அப்படின்றத ரொம்ப மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இந்த சமயத்தில் சிக்கன் மட்டன்லாம் தரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நோய் வாய்ப்பட்டிருக்கிற அந்த ஏழு நாள் தராமல் அதன் பிறகு தர்றதில் எந்த வித பாதிப்பும் இந்த ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் ஏன் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது முதல்ல அதிகமான இறைச்சி வகைகளை தரக்கூடாது, அதிகமான ஃபேட், ரொம்ப பேசல் மெட்டபாலிக் ரேட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். பேசல் மெட்டபாலிக் ரேட் அதாவது பாடியினுடைய உஷ்ணம் இது எல்லாமே ரொம்ப எலிவேட் ஆகும். அப்போது இந்த விஷயத்தை அதிகமாக குறைக்கணும். தேவைப்பட்டால் விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய் வகைகளை ஆஃப்டர் ஏழு நாளுக்கு பிறகு வச்சுக்கணும். இப்போ இந்த இதில் ரெண்டு பேட்டர்ன் பிரிப்போம். ஒன்று, நோயில் இருக்கிறப்போ எளிதில் சரிக்கக்கூடிய கஞ்சி வகைகளையோ பார்லி கஞ்சி வகைகளையோ சாத்துக்கடி போன்ற விஷயத்தை எடுத்துக்கணும். நோய் முடிஞ்ச அந்த ஏழு நாளுக்கு பிறகு நான் சொல்கிறது விட்டமின் சி ரிலேட்டடான ஃபுட்ஸோ காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது. நீர் காய்கறிகள் அதிகமாக நீர் சத்து உள்ள பொருட்கள் காய்கள் பழங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடியது. கேரட் ஒரு நாளைக்கு ஒரு இது கம்பல்சரி சாப்பிட்றது. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுவும் பேரிக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் பப்பாயா ரொம்ப நல்லது. கலர்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து ஸ்ட்ராபெரியை டெய்லி போய் வாங்கி சாப்பிட முடியுமோன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு சில குழந்தைகள் சளி பிடிச்சிடும். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் அப்படின்னா, கிரைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானியங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கோ அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க. அதுக்கு பதிலாக கோதுமை அப்புறம் ஓட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம ராகின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க மட்டும் ஊரில் இருக்கிற குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே கருத்தில் வச்சுக்கணும். நிறையா சமயத்தில் பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அதுக்கு நான் பெஸ்ட்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு விஷயம். தேவைப்பட்டால் பச்சை பயிர் உண்டு இல்லை, அந்த பயிரை முளைக்கட்டை வைத்து அதையும் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் கொண்டக்கடலையும் நம்ம முளைக்கட்டை வச்சு கூட கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடியது, ஈவன் என்னோடய வீட்டில் கூட ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், புதினாவினுடைய அந்த வாட்டரை லைட்டாக இலக்கறி தண்ணின்னு சொல்லுவோம். புதினா வாட்டரை வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்டட் டைமில் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ரெண்டாவது, ஆல்டர்னேட் டேஸில் துளசி தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை ஆல்டர்னேட் டேஸில் கொடுத்துட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எங்களோட லைஃப்பில் டே டு டே எங்களை வீட்டில் நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அந்த செவப்பு இலக்கறின்னு சொல்லுவோம். ஒரு சில ஊரில் செங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையினுடைய இலைக்கறி தண்ணியை வந்து அட்லீஸ்ட் நம்ம சாதம் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கூட்டுக்கு நம்ம போனாலும் மீத உள்ள அந்த தண்டுகளை வச்சு கொஞ்சம் தண்ணி கறி வச்சு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் முருங்கை இலையினுடைய அந்த தண்ணியும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே அவங்களோட ஆரோக்கியமான இம்யூனிட்டியை ப்ராப்பராக கொண்டு போகக்கூடிய விஷயம் வந்து நல்லாவே இருக்கும். இதே வந்து டீ அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னு நினச்சா புதினா டீ அப்படின்றது ரொம்பவே நல்லது. ரொம்ப டிகாக்ஷன் ரொம்ப அதிகமாக போடாமல் சாஃப்டாக வச்சுட்டு, இல்லை லவங்கம் அந்த மாதிரி ஏதாவது பட்டை ஏதாவது வச்சு சாஃப்டான ஒரு டீ காஃபி அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிங்கனாலே குழந்தைகள் ஈஸியாக ஹெல்த்தியாக வெளியே வந்துடுவாங்க. ரொம்ப பயப்படாதீங்க. வேறு எதுனும் கன்சல்டேஷன்ஸ் வேணும், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, வேறு எதாவது எனக்கு ஒப்பீனியன் கேட்கணுன்னா கூட தாராளமாக தயங்காமல் நீங்கள் எப்போவும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்பிட்டு கன்சல்டேஷன் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம், தயங்க வேண்டாம். வேறு எதுனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.